இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வீக் 35 உடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியலுக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்துட்டு 4.9 எடுத்திருக்காங்க. அதாவது இதுவரை கம்மியாக எடுத்ததுலேயே வந்து ஒஸ்ட்டாக இது தான் வந்து வந்திருக்கு. இத்தனை நாளாக 5+ அட்லீஸ்ட் 5+ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 6-7 அந்த ரேட்டிங்ஸ்லாம் வாங்கினவங்க இப்போ வந்துட்டு முதல் முறையாக 5 கீழே 4.9 அப்படின்ற ரேட்டிங்ஸ் எடுத்திருக்காங்க. இது போன வாரம் வந்துட்டு இவங்க இதே தமிழும் சரஸ்வதியும் போன வாரம் 5.5 எடுத்து ஓவரால் விஜய் டிவி சீரியல்ஸில் 5வது இடத்துல இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை 4.9 எடுத்து 6வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, ஓவரால் விஜய் டிவி சீரியல்ஸ் எல்லாத்துக்குமே இது சரியான ஐடியா இருக்குது. இந்த வாரம் இந்த சீரியல் பொறுத்த வரைக்கும் தமிழும் சரஸ்வதியும் பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க வந்து நம்ம திருமதி செல்வம் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அதுலேயும் இதே மாதிரி கதை தான், இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வரும். கிட்டத்தட்ட அந்த மாதிரியே கொண்டு போகிறாங்க. வேறு எதுவுமே புதுசாக இல்லை, கதையிலையும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. எதை நோக்கி போகுதுன்னே தெரியாத மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறனால இப்படியெல்லாம் கதை மூவ் ஆகிறனால தான் முழுக்க முழுக்க இவங்களோட டிஆர்பி ரேட்டிங்ஸ் வந்துட்டு கம்மியாகிறதுக்கு முதல் காரணம். ஏன்னா எதை நோக்கி போகுது, கதை என்ன, எதனால் இவங்க இப்படி போயிட்டுருக்காங்க, என்ன கதைன்னே புரியாமல் பார்க்குற மாதிரி இருக்கனால தான் இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு. நீங்கள் இந்த சீரியலுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு இல்லை வந்து கதையில் கதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எப்படி கொண்டு போகலாம், எப்படி கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.